எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 செடிகளை உங்களுடைய வீட்டில் வளர்த்தீர்கள் என்று சொன்னால் பணம் உங்களை தேடி வரும். பணத்தை தேடி நீங்கள் போக தேவையில்லை. எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கி கையிலே பன்மடங்கு பணம் சேரும். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள். அதாவது வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல். நம்மள பல பேர் ஒரு தவறான கருத்து வச்சிட்ருக்கோம். என்னென்னா, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா வீடு கட்டுவதில் இருக்கக்கூடியது மட்டும்தான். வீடை இப்படி அமைக்கணும், சமையல் கட்டு இப்படி அமைக்கணும், பெட்ரூம் இப்படி அமைக்கணும், பூஜா ரூம் இப்படி அமைக்கணும் அப்படின்ட்டு அதில் தான் நம்ம முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு வீடு அமைப்பிற்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், இன்னும் சுருக்கமாக சொன்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், இவை அத்துணைக்குமான பலன்கள் உண்டு. இதை பற்றி முழுமையாக படிப்பது தான் வாஸ்து சாஸ்திரம். அந்த வகையில் நம்மளுடைய வீட்டை சுற்றிலும் சில செடிகளை வளர்க்கும் பொழுது நமக்கு பலவிதமான அதிர்ஷ்டமும் பணமும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். உங்களை தேடி வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் பணமும் வந்து சேரும் அப்படின்னுட்டு வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் இருக்கு. அதன்படி பெரிய பெரிய பங்களாக்களில், பெரிய பெரிய செல்வந்தர்களினுடைய வீட்டில் ரொம்ப ரகசியமான முறையில் அவங்க வந்து வாஸ்து நிபுணர்களை தன்னுடைய கூடவே வச்சுக்கிட்டு அவங்களுடைய அறிவுரையின்படி வீட்டையும் சரியாக அமைப்பாங்க, வீட்டை சுற்றிலும் சில விஷயங்களை சரியாக செய்வாங்க, அவங்களுக்கு பணம் பல மடங்கு சேரும். நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா, பணக்காரங்க ஏன் பணக்காரங்க ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு? நீங்கள் சொல்லலாம், அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்களோட இன்க்ரிமெண்ட் அதிகமாகும் அப்படின்ட்டு. பட் உண்மை என்ன தெரியுமா, கோடி கோடியாய் உங்களிடம் பணம் இருந்தாலும் அதை முறையாக நீங்கள் கையாளவில்லை என்றால் எத்தனை பணமாக இருந்தாலும் கூடிய விரைவிலேயே அது கரைந்துவிடும். பணத்தை சேமிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ, பணத்தை எந்த அளவுக்கு சிக்கனம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு முக்கியம் அதை காப்பாற்றுவது. 100,000 இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சாலும் அடுத்த மாதம் அந்த 100,000 தேவை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சேமிப்பாக இருக்காது, அது வந்து ஒரு நிறைவான பணக்கார பிராப்தியை கொடுத்து விடாது. சில பேர் பாருங்கள், சம்பாதிக்கிற பணம் அப்படியே தங்கி இருக்கும், அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பெரிய லெவலில் உயர்வு நிலையை அடைந்து விடுவார்கள். இந்த ஏழை வர்க்கம், நடுத்தர வர்க்கம், இவங்களுக்கு எப்படி அந்த பணத்தை தக்க வைப்பது, அதுக்கான சூட்சமங்கள் என்னென்னு தெரியாததுனால தான் அவங்கக்கிட்ட பணம் தங்கறதில்லை. அப்படியே இருந்தாலும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அதை எப்படியாவது கரைப்பதற்குண்டான யோசனையவே அவங்க சிந்திச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து குறைபாடு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த வாஸ்துல பணத்தை பெருக்குவதற்கு பல்வேறு வழிகள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான வழி தான் செடிகளை வளர்ப்பது. நம்மளுடைய வீட்டை சுற்றி சில செடிகளை வளர்க்கும் பொழுது நமக்கு பணம் ஈர்த்து கொடுக்கும் ஒரு கருவியாக அந்த செடிகள் அமையுங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. அப்படிப்பட்ட 3 செடிகளை பற்றி தான் நான் சொல்லப்போகிறேன். அதில் சொல்லக்கூடிய முதல் செடி மணி பிளான்ட் செடி அப்படின்ட்டு இதனோட பேர். இந்த மணி பிளான்ட் செடி அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட், ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எங்கிட்ட கேட்டால் இது ஒரு குபேர செடி அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டிலே வளர்க்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் பணப்பற்றாக்குறையே இருக்காது. இதை வந்து தண்ணீரிலோ அல்லது மண்ணிலேயோ வளர்ப்பாங்க. இந்த மணி பிளான்ட் செடியை ஒரு தொட்டியில் மண்ணை கொட்டி அந்த மண்ணுக்குள்ளே 1 ரூபாய்க்கான காசை புதைச்சி அதில் அந்த மணி பிளான்ட் செடியை நட்டு வீட்டின் வடக்கு திசையில் வைத்து வளர்க்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, பெரிய லெவலில் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. உங்கள்கிட்ட பணம் பல மடங்கு சேருங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை.
ஸோ இந்த மணி பிளான்ட் செடி பண வரவிற்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சூழ்நிலைகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். பணம் பெருக்குவதற்குண்டான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் இந்த மணி பிளான்ட் செடி பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களோட தொழில் முடக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய வாழ்வு நகராமல் இருப்பது, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களை அடுத்த நிலையை நோக்கி கொண்டு போக செய்வதற்கு இந்த மணி பிளான்ட் செடி பெரிய லெவலில் உதவி செய்வதாக அமையும். நான் சொன்ன தொட்டியில் வளருங்க அப்படின்னு நாம் சொன்னோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியில் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் பல பேர் வீடில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒரு உரமாக நீங்கள் பெரும்பான்மையான வீடுகளில் வடக்கு திசை பாருங்கள், அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் தண்ணீரை ஊற்றி அதில் இந்த மணி பிளான்ட் செடியை வளர்ப்பாங்க, கொடியாக ஓடும். அந்த கண்ணாடி பாட்டிலில் கூட நாம் நிறத்தை வைத்தோம்னா ரொம்ப நல்லது. நீல நிற கண்ணாடி பாட்டிலில் இந்த மணி பிளான்ட் செடியை வளர்த்து அதை வடக்கு திசையில் வைக்கும் பொழுது பண தடைகள் நீங்கும். எவ்வளவு சூட்சமம் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்க, தொழில் செய்கிற இடங்க, அங்கே என்னங்க பண்ணலான்னா நீங்கள் மண்ணை கொட்டி தொட்டியில் வளர்க்கலாம். அந்த மண்ணில் ஒரு ரூபாய் நாணயத்தை புதைச்சி வைக்கணும், அது வெள்ளிக்கிழமை நாள் அன்றைக்கி புதைச்சி வைக்கணும். இப்படி செஞ்சால் பெரிய லெவலில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும், பணத்தடைகள் முற்றிலுமாக நீங்கும். இது வந்து அனுபவ ரீதியாக அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை செடி, குமரின்னு இதுக்கு பேர். இந்த கற்றாழையை முறையாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் என்றும் இளமையாக இருப்பார்கள். இந்த கற்றாழை செடி வளர்க்கப்படும் வீடுகளில் எதிர்மறை சக்தி நுழையவே நுழையாது. எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலும் போக்கச் செய்யும் ஒரு அற்புத மூலிகை கற்றாழை. கற்றாழையை பொறுத்தவரை எந்த திசையில் வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம் வீடுகளில். இந்த செடிக்கு அதிக பராமரிப்பு கூட தேவைப்படாது. இந்த செடியை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு திசை, கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் வச்சு வளர்க்கும் பொழுது இந்த செடி வளர வளர அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நீங்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனநிலையும் சாந்தமாகி அந்த பணத்தடையை ஏற்படுத்துகிற அத்துணை காரணிகளும் நீங்கி பணம் பல மடங்கு பெருகுவதையும் பார்க்க முடியும். மற்றும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல் சுகம் அதிகமாகும். நீங்கள் பணத்தை கரைப்பதற்கு பெரிய விஷயமாக இன்றைக்கி அமைஞ்சிட்ருக்கிறது இந்த மருத்துவ செலவு தான். அந்த மருத்துவ செலவு நீங்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கனாலும், அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னாலும், பணத்தடை நீங்கினாலும் தயவு செஞ்சு கற்றாழை செடியை வளருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் செடி, கற்றாழை செடி வளர்க்கும் பொழுது அது வந்து வாடுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் வீட்டில் அவ்வளவு நெகட்டிவ் இருக்குது, அது எல்லாத்தையும் அது உறிஞ்சிக்கிச்சு, ஸோ வாடி போச்சுன்னு அர்த்தம். வாடிச்சுன்னா பயப்படாதீங்க, அந்த செடியை அப்புறப்படுத்திட்டு புது செடியை வளருங்க. அது வந்து ரொம்ப ஒரு கொஞ்ச நாள், ஃபஸ்ட்டு செடி வைக்கும்போது ஒரு 20 நாளில் வாடிடுதுன்னா, ரெண்டாவது செடி வைக்கும்போது ஒரு 40 நாளில் வாடும். இப்படியே தொடர்ச்சியாக வைக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த செடி வாடாமல் செழித்து வளரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்மளோட வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே இல்லை, உங்களோட வீட்டில் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களோட வீட்டில் வருமான நிலையும் அதிகமாக வந்துட்டு இருக்கு, பன்மடங்கு பெருகிட்டு இருக்குன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது செடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் மூணு செடி சொல்ல போகிறேன், இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 செடி கூட சொல்லலாம். இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. இதில் ஏதாவது ஒரு செடியை நீங்கள் வளருங்க வீட்டில், அது உங்களுடைய வசதியை பொறுத்து. அது என்னென்னா துளசி செடி, வெற்றிலை செடி, மல்லிகைப்பூ செடி, மாதுளை செடி. இந்த 4 செடிகளில் ஏதாவது ஒரு செடியை தேர்ந்தெடுத்து அந்த செடியை வீட்டில் வளருங்கள். முன்னாடி சொன்ன 2 செடி நீங்கள் கம்பல்சரி வளர்க்கணும். இப்போ சொன்னதில் இந்த 4 செடியில் ஏதாவது ஒரு செடி வளர்த்தா கூட போதும். இதை வளர்க்க நினைப்பவர்கள் நிச்சயம் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவார்கள். ஏன்னா
நான் சொன்ன இந்த நாலு செடிகள்லையுமே பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது. இதையும் வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம், எந்த திசையில் வேணாலும் வச்சு வளர்க்கலாம். ரொம்ப நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். பணம் பெருகுவதற்குண்டான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. சில பேருனுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நாள்தோறும். அப்படி பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு எலுமிச்சை செடியை வளருங்க. ஒரு சின்ன எலுமிச்சை கன்றாக வாங்கிட்டு அதை இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க மண்ணில் நட்டு வச்சு வளர்க்கலாம், நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் தொட்டியில் வச்சாவது வளருங்க. எலுமிச்சை கன்று ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும், அபரிவிதமாக இருக்கும். யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு அபரிவிதமான முன்னேற்றத்தையும் பொருளாதார மேன்மையையும் கொடுக்கும் இந்த எலுமிச்சை செடி. ஸோ இதெல்லாமே அதிர்ஷ்ட செடிகளாக வாஸ்துக்களிலே சொல்லப்படுகிறது. நம்பிக்கையோடு வாங்கி வளர்த்தீர்கள்னு சொன்னால் இந்த செடி கொஞ்சம் துளுத்து வளருது, ஒரு மூணு நாலு நாள் அது கொஞ்சம் உயிரோட்டம் வந்து வளர ஆரம்பித்த உடனே உங்களுக்கான அற்புதமான வளர்ச்சி ஆரம்பித்து விடுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்து செல்வங்கள் பெருகி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறணும்னா தயவு செய்து இந்த ஆன்மீக விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதை பயன்படுத்தி பயனினை அடையுங்கள் அப்படிங்கிறதுல துளி அளவுக்கு கூட ஐயமில்லை. இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய ரகசியமான குறிப்புகள். பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே அறிந்து தெரிந்து கொண்ட ரகசிய தகவல்கள். இது அனைவரும் பயன்பெறும் பொருட்டு நாம் அதை சொல்கிறோம். இதை ஒரு கேட்டுட்டு போகிற பதிவாக இல்லாமல் அதை பயன்படுத்தி பயனடைகிற பதிவாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒருத்தராவது இதை ட்ரை பண்ணி பார்த்து சிறப்பான பலனை அடைய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உயிரோட்டம் வந்து வளர ஆரம்பித்த உடனே உங்களுக்கான அற்புதமான வளர்ச்சி ஆரம்பித்து விடுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்து செல்வங்கள் பெருகி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறணும்னா தயவு செய்து இந்த ஆன்மீக விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதை பயன்படுத்தி பயனினை அடையுங்கள் அப்படிங்கிறதுல துளி அளவுக்கு கூட ஐயமில்லை. இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய ரகசியமான குறிப்புகள். பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே அறிந்து தெரிந்து கொண்ட ரகசிய தகவல்கள். இது அனைவரும் பயன்பெறும் பொருட்டு நாம் அதை சொல்கிறோம். இதை ஒரு கேட்டுட்டு போகிற பதிவாக இல்லாமல் அதை பயன்படுத்தி பயனடைகிற பதிவாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒருத்தராவது இதை ட்ரை பண்ணி பார்த்து சிறப்பான பலனை அடைய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பலனை அடைய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.